மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருஷம் உத்தராயணம், சிஷிர ரிது, மாசி மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21 பிப்ரவரி 2023. இன்று பிரதமை காலையில் 10:11 வரைக்கும் இருக்கு. அதன் பின் துதியை சதயம் நட்சத்திரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய், துலா ராசியில் கேது, மகர ராசியில் புதன் சனி, கும்பராசியில் சூரியன் சந்திரன், மீன ராசியில் குரு சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் உங்களுடைய 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும், பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள், புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இன்றைய நாளை எடுத்துனோம்னா ராசிநாதன் புத பகவான் ரொம்ப ஒரு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுகளை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றிலிருந்து ஒரு நல்ல மாறுதல்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேவையான ஆதரவு நிலை கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்தோம்னா வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். அவசரம் எந்த ஒரு விஷயத்திலும் கூடாது. நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரம் சம்பந்தமான புதிய முதலீடுகள் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். கோச்சார சந்திர பகவான் ராகுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். மனதிற்குள் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனதில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம். இன்றைய நாளில் ஒரு முக்கிய நிகழ்வாக புத பகவான் ராசிநாதன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் அது புத பகவானுக்கு நட்பு வீடு. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கடன்கள் நிவர்த்தியாகும். புத்தி கூர்மை, புத்தி நுணுக்கம் என்பது அதிகரிக்கும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில்
தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சுணக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-5 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 5 இடத்துல பயணம், திரிகோணத்தில் பயணம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை தேக்க நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். 5 9 குடையவர் மாறுறார், 12 குடையவரும் அவர் தான். அந்த மாதிரி மாறும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் இன்றிருந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வரும். முக்கியமாக குழந்தைகளுடைய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5-6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் கேந்திரங்களில் பயணம். முக்கியமாக தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலையில் நல்ல மாறுதல்கள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சுபவிரைய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். இன்றைய நாளில் பார்த்தோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறார். நிச்சயமாக வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழல் விலகப்பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப்பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உழைக்கும் திறன் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-5 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாகுது. 5 குடையவர் ராசியில் பயணம் பண்ணுறார். ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கும் இருந்ததுன்னா நிச்சயமாக சரியாயிடும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5-6 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, சுபவிரைய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பொதுவாக இந்த புதன் பயிற்சி புதன் மாற்றம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு அடுத்து ஒரு 21 நாளைக்கு நமக்கு இதில் அந்த சஞ்சாரம் இருக்குது. 12 இடத்துல அவருடைய சஞ்சாரம் இன்றிலிருந்து நமக்கு 12 இடத்துல ஆரம்பிக்கும் போது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடு வரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாறுதல்கள் வந்து சேரும். முக்கியமாக தடைபட்டு இருந்த கல்வி அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி விழா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.